இந்த காணொளியானது யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கத்தில் எடுக்கப்பட்டதல்ல. அதையும் மீறி புண்படுத்தியிருந்தா கடவுள் உங்களுக்கு கையை ஏன் இப்படி காட்டுறன்னு நினைக்கிறீங்க? காலேஜ் வேற முடிய போகுது, இனிமே வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும். ஆன்லைன்லயே ஈஸியான ஜாப் ஏதாவது இருக்கான்னு நம்ம யூடியூப்ல பார்ப்போம். அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போற ஆப்போட நேம் ஜேரிவார்டு. இந்த கம்பெனியா இப்படி எடுத்தோடனே ஆப்போட பேர சொன்னா எவன் அந்த வீடியோவை ஃபுல்லா பார்ப்பான். அவன் பாட்டுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு இப்பவே இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருப்பான். அப்புறம் எப்படி நமக்கு வர வேண்டிய கமிஷன் வரும்? சரிண்ணே, இப்ப ஆரம்பிச்சிடுறேன். எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போற ஆப் இதுதான். இந்த ஆப்பை யூஸ் பண்ணி நீங்க கேப்சா டைப் பண்றது மூலமா சம்பாதிக்கலாம், சர்வே அட்டன் பண்றது மூலமா சம்பாதிக்கலாம். அவ்வளவு இதுல வரக்கூடிய விளம்பரங்களை பார்த்து கூட நீங்க எக்கச்சக்கமா சம்பாதிக்க முடியும். என்னது, ஆரை பார்த்தா காசு வருமா? நம்புற மாதிரி இல்லையே. சரி, என்னதான் சொல்றாங்கன்னு ஒருத்தர பாப்போமே. அண்ணே கேட்குறேனே, தப்பா எடுத்துக்காதீங்க. இந்த ஆப் எல்லாம் யூஸ் பண்ணி சம்பாதிக்க முடியும்னு சொன்னா நானே நம்ப மாட்டேன். பாக்குறவங்க எப்படின்னே நம்புவாங்க. பேமெண்ட் ப்ரூஃப்லாம் கேட்பாங்களே, வச்சிருக்கீங்களா? ப்ரூஃபு தானே, போன வாரம் நம்ம பண்ண வீடியோவோட பேமெண்ட் ப்ரூஃப்னு ஒரு ரெண்டு பேரும் நினச்சிருந்தான். அந்த ரெண்டை நாளாக்கி திரும்பவும் அப்லோட் பண்ணுவோம். எவன் கண்டுபிடிக்க போறான்? ப்ரூஃப்லாம் காமிச்சிருக்கானுங்க, கமெண்ட்ஸ்ல வேற ஹாஹோ ஹோன்னு சொல்லியிருக்கானுங்க. ஒருவேளை நம்மளும் அதை ட்ரை பண்ணி பார்க்கலாமோ? இந்த ஆப்பை யூஸ் பண்ணி நீங்க ஃப்ரீயா எந்த வித இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணாம இதுல வரக்கூடிய விளம்பரங்களை பார்த்தாலே உங்களால சம்பாதிக்க முடியும். நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா நிறையவே சம்பாதிக்க முடியும். ஆனா நான் இந்த ஆப்ல இன்வெஸ்ட் பண்றதை ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். இன்வெஸ்ட் பண்றதையும் ரெக்கமெண்ட் பண்ணு, அப்பதான் கமிஷன் நிறைய கிடைக்கும். அட போங்கன்னு நீங்க வேற. நம்ம இன்வெஸ்ட் பண்ண வேணாம்னு சொன்னா மட்டும் இவங்க இன்வெஸ்ட் பண்ணாமலே இருப்பானுங்க. இன்வெஸ்ட் பண்ணாமலே இவ்வளவு கிடைக்குதா? அப்போ இன்வெஸ்ட் பண்ணா இன்னும் நிறைய கிடைக்குமே, அப்போ இன்வெஸ்ட் பண்ணிடுவோம். அதெல்லாம் இவனுங்க கண்டிப்பா இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அப்படி இன்வெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா நாள பின் இந்த ஆப் சுருட்டிட்டு போயிட்டாலோ இல்ல வேற ஏதோ பிரச்சனை வந்தாலோ எவனும் வந்து எங்க வீட்டுக்கு கதவு தட்டக்கூடாதுல. அதனாலதான் இந்த மாதிரி சொல்லி வைக்கிறது. நாள பின்ன பிரச்சனைன்னு வரும்போது நான் தான் உங்களை இன்வெஸ்ட் பண்ண வேணாம்னு சொன்னேன் சொல்லி நான் தப்பிச்சுக்கலாம் பாத்தீங்களா? என்ன இது, இன்வெஸ்ட் பண்ணாத வரைக்கும் நல்லா வந்துட்டு இருந்துச்சு, இன்வெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஆப்பே ஓபன் ஆக மாட்டேங்குது. ஐயோ, அப்ப நம்ம காசு போச்சா? இன்னைக்கு நம்ம பார்த்த ஆப் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். இதே மாதிரி நிறைய ஆப்பை பத்தி சொல்லி உங்களை நடுத்தரவுல நிறுத்தாம நான் உங்களை விட மாட்டேன். நன்றி, வணக்கம். என்ன தம்பி அதுக்குள்ள எண்டுகாடு போடுறீங்க? நீங்க பேசுனதெல்லாம் வச்சு 3 நிமிஷம் கூட ஓட்ட முடியாது. வீடியோ 8 நிமிஷம் இருந்தாதான் நடுவில் ஆடு வைக்க முடியும், அப்பதானே நம்ம நிறைய சம்பாதிக்க முடியும். 8 நிமிஷம் பேசணுமா? இந்த ஆப்பில் நீங்கள் கொடுக்கக்கூடிய பாஸ்வேர்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் லட்ச லட்சமாக சம்பாதிக்க போகிற உங்களோட பணத்தை இந்த பாஸ்வேர்டு தான் பாதுகாக்க போகுது. அதனால் முடிஞ்சளவுக்கு ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டாக கொடுங்க. ஒரு ஆல்ஃபாபெட், ஒரு நம்பர், ஒரு ஸ்பெஷல் கேரக்டர், கேப்சல் லெட்டர், ஸ்மால் லெட்டர்லாம் மிக்ஸ் பண்ணி ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டாக கொடுங்க. உன்னை நம்பி என் காசு இன்வெஸ்ட் பண்ணதுக்கு எங்கே கொண்டு வந்து நிறுத்திருக்க பார்த்தியா? இருடா, இருக்கிற எல்லா மெயில் ஐடியிலேருந்து உனக்கு நான் கமெண்ட் போட்டு உன்னை நான் என்ன பண்ணுறேன்னு பாரு. தண்ணியை குடி, தண்ணியை குடி. நல்ல வேலை நான் தப்பிச்சிட்டேன். என்னன்னே சொல்றீங்க? போன வாரம் நம்ம போட்ட வீடியோவை பார்த்துட்டு தான் எவனோ ஒருத்தன் ஒன்னே ஏசிட்டு இருக்கான். ஒரு கமெண்ட் போட்டாச்சு, இன்னொரு மெயில் இருந்து வரண்டா. அப்ப தண்ணியை நீங்க பிடிங்க, அடுத்தாப்புல அவன் உங்களை தான் ஏசுவான். என்னைய வேண்டாம் ஏச போறான், நான் தான் கேமரா பின்னால ஒளிஞ்சிருக்கனே. அப்புறம் எப்படி ஏன் மூஞ்சி வீடியோல தெரியும்? என்ன, நம்ம போட்ட கமெண்ட்ட காணோம், அதுக்குள்ள டெலிட் பண்ணிட்டானா? தம்பி, அப்புறம் இந்த கிவ் அவே பத்தியும் சொல்லிருங்க. கிவ் அவே எல்லாம் கொடுப்பீங்களானே? ஆமா, நல்லா கொடுப்பேன். இவங்களுக்கு கிவ் அவே கொடுக்குற காசை வச்சு தான் உனக்கு சம்பளம் கொடுத்துருவேனே. அது சரி. ஆமாண்ணே, எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். நம்ம போடுற ஆப்லாம் ஃபேக்குன்னு அதில் ஒர்க் பண்ணாத நமக்கே தெரியுது. இதில் உண்மையிலே ஒர்க் பண்ணி ஏமாந்து போன யாருமே நம்மளை ஏசி கமெண்ட் போடுறது இல்லையே, அதுதான் ஏன்னு புரிய மாட்டேங்குது. டேய், யூடியூப்ல கமெண்ட்ஸுக்கு 3 ஆப்ஷன் இருக்குதுடா. மொதல் ஆப்ஷன் எவன் வேணால் கமெண்ட் பண்ணிட்டு போன்னு சொல்லி கமெண்டாக ஆனில் வைக்கிறது. 2வது ஆப்ஷன் எவனுமே கமெண்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கமெண்டாக ஆஃபில் வைக்கிறது. 3வது ஆப்ஷன் இருக்குதே, அதுதான் நமக்கான ஆயுதம். அந்த ஆப்ஷன் ஆன்ல இருக்கும்போது நீ ஒரு கமெண்டை பண்ணனா அந்த கமெண்டை ஒன்னையும் அந்த சேனல் ஓனரையும் தவிர வேற யாராலையுமே பார்க்க முடியாது. அவளையும் நீனே வேற ஐடியா வச்சு பார்க்கணும்னு நினச்சா கூட அந்த கமெண்ட் இருக்காது. அந்த சேனல் ஓனர் அந்த கமெண்டை அப்ரூவ் பண்ணாதான் மற்றவங்களுக்கு அந்த கமெண்ட் காமிக்கும். அவர் வேணாம்னு நினச்சா அப்பவே டிலீட் பண்ணிக்கலாம். அவளையும் இந்த வீடியோ கூட நான் அதுதான் பண்ணி வச்சிருக்கிறேன், வேணா செக் பண்ணிப்பாரு. ரீசார்ஜ் பண்ண வச்சிருந்த காசையும் கையிலிருந்து புடுங்கிட்டு கமெண்ட்டையும் வேற நீ டிலீட் பண்ணியா? இருடா, நீ எங்க இருந்தாலும் உன்னை தேடி நான் வரேன். சரி தம்பி, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். நான் போய் சாப்பிட்டு வந்துடுறேன், நீங்கள் அடுத்த கண்டெடுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருங்க. அப்பாடா போயிட்டான், இந்த கப்பெல்லாம் போட்டுட்டு நையி நையின்னு சை. போனவன் அதுக்குள்ளே வந்துட்டானா?